ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஜேகே ஜாப்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்றதை பார்க்கும்போது ஒரு பர்மனன்ட் ஜாப் ரோலுக்கான வேலைவாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்றதை பார்க்கும்போது ஃபுஜிடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட வேலைவாய்ப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் எவாலெக்டர், எஸ்கலேட்டர், ஆட்டோவாக்ஸ் போன்ற ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸை இந்த நிறுவனத்துலேருந்து பண்ணின்னு இருக்காங்க. இந்த நிறுவனத்துலேருந்து தான் இன்றைக்கி நம்ம ஜாப் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் என்ன ஜாப் ரோலுக்கு கொடுத்துருக்காங்க, எங்கே லொக்கேஷன் இருக்கும், ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஜேகே ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உடனடியாக வந்து சேர்ந்தால் தான் அந்த ஜாபுக்கு நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்றதை பார்க்கும்போது ஃபுஜிடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் ஒரு பர்மனன்ட் ஜாப் ரோலுக்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இன்ஸ்டாலேஷன் ட்ரைனி அப்படின்ற ஜாப் ரோலுக்கு தான் உங்களுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் ட்ரைனி அப்படின்ற ஜாப் ரோலுக்கு என்ன படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கும்போது டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் என்ன டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ட்ரிபிளி, ஈசி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் படித்தவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கும்போது 2020 படித்து முடிச்சுட்டு வெளில வந்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க ஜாப் ரோலுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து ஸ்டார்டிங் சேலரியாக 14,450 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற பிடித்தம் போய் கைக்கு வரக்கூடிய சேலரி 12,700 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,950 ரூபாய் உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பிஎஃப் இஎஸ்ஐ பிடித்தம் போய் கைக்கு வரக்கூடிய சேலரி 14,000 கைக்கு வரக்கூடிய சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த நிறுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது இஎஸ்ஐ அண்டு பிஎஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பஸ் பாஸ் வில் பி ப்ரொவைடட் அப்படின்றதையும் இந்த நிறுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ட்ரைனிங் டூரேஷன் எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 மந்த் உங்களுக்கான ட்ரைனிங் டூரேஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் ட்ரைனி அப்படின்ற ஜாப் ரோலுக்கு ட்ரைனிங் பீரியட் 18 மாதங்கள் இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஒர்க்கிங் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் டைமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சைட் சென்னை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாபுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கேட்டு தெரிஞ்சுக்கினா எப்போ இன்டர்வியூக்கு வரலான்னு ஷெடியூல் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஜேகே ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.